உங்கள் நேமுக்கு பக்கத்தில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை போடணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை ஒன்று, அது நம்ம இத்தனை நாளாக சொல்லாதிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்லேருந்துலாம் தெரியும் சரியா? சேட் அஃபிஷியலில் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ணும்போது உங்கள் பேருக்கு பக்கத்தில் உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கும். ஸோ அப்போ அத்தனை பேரும் என்ன பண்ணணும், மறக்காமல் உங்கள் நேமுக்கு அப்புறம் ஸ்டாஃப் ஐடியை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணாமல் ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃபே போட்டாலும் உங்களை இந்த சேட் அஃபிஷியல் குரூப்லேருந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. நான்லாம் பிளாக் பண்ணவே தேவையில்லை, ஸோ கமாண்டர்ஸே பிளாக் பண்ணிவிடுவாங்க சரிங்களா? ஸோ உங்கள் பக்கத்தில் கம்பல்சரி நேமுக்கு அப்புறம் ஸ்டாஃப் ஐடி இருக்கணும். சார் நான் இது பண்ணக்கூடாது சார், நான் இந்த இடத்துல இருக்க இந்த ஒர்க்கில் இருக்க இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ரீசன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு 99.9% அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா இதுக்குன்னே ஒரு நம்பர் வாங்க, தப்பு இல்லை வாங்க. நம்மளாம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ விஷயங்கள் எஃபோர்ட் போட்டு போடுறோம், நீங்கள் ஒரு நம்பர் வாங்கிங்க. நாங்கள் அது மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணணும்னா இல்லை, ஒரே ஒரு நம்பர் வாங்கி அதை ஆக்டிவேட் பண்ணி அதை டெலகிராம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை எடுத்து பத்திரமா வச்சுங்க சரிங்களா? ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் போட்டு ஆன் பண்ணி ஒரு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வச்சுங்க, அது அப்படியே இருக்கும், சேஃபாக இருக்கும். உங்களை டெலகிராம் எஸ்பிஓக்காக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு நம்பர் வாங்கலை, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான். ஒன் டைம் மட்டும் சிம்மை மாற்றி ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. மறக்காமல் உங்கள் நேமுக்கு அப்புறம் ஸ்டாஃப் ஐடி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஓகே, உங்கள் நேமுக்கு அப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டு வச்சுங்க. எனக்கு வந்தாலும் சேட் அஃபிஷியல் ஓப்பன் ஆகும், அந்த ப்ரூஃப் எல்லாம் மறக்காமல் எடுத்தாங்க போட்டே ஆகணும். இந்த இடத்துல உங்கள் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்தே ஆகணும். அப்படி வரும்போது உங்கள் பேரு பக்கத்தில் உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருந்தே ஆகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்பிஓட மெம்பர் தான் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் அந்த இடத்துல இருந்தே ஆகணும். ஸோ அந்த ரீசன் இல்லாமல் யாராச்சும் ஒருத்தர் இருக்குன்னா அதை உங்கள் அக்கௌண்டும் இந்த சேட் அஃபிஷியல்லேருந்து உங்களை பிளாக்கும் பேனும் பண்ணிவிடுவாங்க. பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாத அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா, கமெண்டர்ஸ் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அட்மின் டீம்லேருந்து அதை நோட் பண்ணி உங்களுடைய ரிக்வஸ்ட்டாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பெண்டிங்லேயே தான் கிடக்கும், அடுத்த தடவை அப்போ நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ நாங்கள் கொடுக்குற கண்டிஷன் பெரிய கண்டிஷனாக இல்லை, நேமுக்கு அப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி எடிட் பண்ணணும் அவ்வளோதான், அது ஒன்று தான் கொடுக்குறோம். அந்த கண்டிஷனை மறக்காமல் பண்ணுங்கள் சரிங்களா? சேட் அஃபிஷியல், நோட்டீஸ் போர்டு, மீடியா அஃபிஷியல், இது மூணுத்தை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் உங்களுடைய அப்ளைனர் குரூப்னு இருக்கும், உங்களுடைய டவுன்லைனர்ஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப் இருக்கும், மொத்தம் 5 குரூப். அப்போ இந்த 5 குரூப்பை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் மியூட் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் போது நீங்கள் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். மற்ற குரூப்ஸ்க்கு எல்லாம் அன்மியூட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த 5 குரூப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணலாம் சரியா? அந்த ப்ரூஃப் அன்றைக்கி சேட் அஃபீஷியில் நீங்கள் மியூட் பண்ணி கூட வச்சுக்கலாம், நீங்களாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி நான் அன்றைக்கி கொஞ்சம் நெஞ்செலாம் வராது. நம்ம சும்மா ஒரு 500 பேர் 1000 பேர்லாம் போட மாட்டோம், போட்டால் பரமாக தான் செய்வோம். தேங்க்யூ.